இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு அவருடைய கட்சியில் இருக்கிற உள்கட்சி பிரச்சனையை திசை திருப்புவதற்காக, அதோடு மட்டுமல்ல இது அவர் ஆர்ப்பாட்டமே இப்போ நடத்துறதுக்கு என்ன காரணம்னா, கொடநாடு கேஸ் ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. நான் ஒரு வழக்கறிஞர் என்கிற முறையில், அதிலும் பல வழக்குகளை இவர்கள் மீது தொடுத்தோன் என்கிற முறையில் நான் சொல்கிறேன், நான் தொடுத்த அனைத்து வழக்கிலும் அவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஜெயலலிதா உள்ளிட்டு. இந்த கொடநாடு விவகாரத்தில் திடுக்கிடும் அளவுக்கு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. இவர் பற்றி சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகிறார். சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு எடப்பாடிக்கு என்ன யோகியது இருக்கிறது? பிச்சைக்காரனாய் நடு ரோட்டிலே அனாதிகளாக ஒரு முன்னாள் கொலை குற்றவாளியாக இருந்த ஒருவரை நாட்டின் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைத்து மந்திரி அந்தஸ்து கொடுத்து கோடி கோடியாக இன்றைக்கு அவர் கொள்ளை சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள் என்றால், அது அத்தனையும் ஜெயலலிதா என்கிற ஒரு அந்த அம்மையாரால் இவர்கள் பெற்ற பலன் இல்லை என்று மறுக்க முடியுமார்கள். ஜெயலலிதா இல்லைன்னா இன்னைக்கு எடப்பாடி என்ற ஒரு ஆள் நாட்டுக்கு தெரிஞ்சிருப்பாரா? சசிகலா என்ற ஒரு ஆள், ஒரு அம்மையார் இல்லை என்றால் இவர் முதலமைச்சர் என்று நாட்டுக்கு அடையாளம் தெரிஞ்சிருப்பாரா? அந்த அம்மையாரால் வளர்க்கப்பட்டு இன்றைக்கு இவ்வளோ பெரிய உட்கா அமைச்சரவையில் இருந்து பணியாற்றி இவ்வளோ சொத்து ஒவ்வொரு இந்த ரைடு நடக்குது, நீங்கள்லாம் டிவியில் பார்க்குறீங்களே, ஏழை பங்காளன் பேசுகிறாரு. இவங்க வீடெல்லாம் எப்படிப்பட்டது? எலிசபெத் மகாராணி வீட்டை விட பெருசாக கட்டி வச்சுருக்காங்க ஒவ்வொரு மந்திரியும். நீங்கள் பார்த்து படத்தில் பாருங்கள், நீங்கள் தான் போட்டு காட்டினீங்க, உங்களை பார்த்தோம், நாம் போய் எங்கேயும் பார்க்கல, நீங்கள் காட்டிய டிவியில் பார்க்குறேன். விஜயபாஸ்கர் வீட்டை பார்த்தா எலிசபெத் மகாராணி பக்கிங்ஹாம் பேலஸ்க்குள்ளே போகிற மாதிரி இது, அவ்வளோ பெருசு கட்டி வச்சுருக்காங்க. அங்கே வேலுமணியினுடைய ஒரு வீடை பார்த்தாலே ஒரு ஊர் மாதிரி இருக்குது. இப்படி பல பேருடைய இந்த இவ்வளவு அந்தஸ்தும் ஆஸ்தியும் எப்படி வந்தது? அந்த ஜெயலலிதா என்கிற ஒரு ஜீவன், அந்த ஜெயலலிதாவுடைய வாழ்ந்த வீடு, அந்த அம்மையார் அவர்கள் அங்கே உட்காந்துருந்தா ஆட்சியை நடத்தினார். இன்றைக்கி இவ்வளோ பேசுகிறாரு, இந்த ஆட்சியின் மீது குறை சொல்கிறாரு எடப்பாடி. கொடநாட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தே காலையில் சாயந்தரம் எல்லா அதிகாரி ஃபைலை கொண்டுட்டு போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்தாங்களே, இதெல்லாம் நாடு மறந்துடுமா? ஜெயலலிதா கொடநாட்டில் உட்கார்ந்து கொண்டு அங்கே தானே கவர்மெண்ட்டே நடத்துனாங்க. காலையில் நீங்கள் கோயம்புத்தூர் ஃப்ளைட்டை பார்த்தீங்களா, எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸரும் போவாங்க, நைட்டு திரும்பி வருவாங்க ஃப்ளைட்டில் போய் கையெழுத்து வாங்கிட்டு. அந்த அளவுக்கு அரசாங்க பணத்தில் செலவு செய்து அங்கே ஆடம்பரம் வாழ்ந்த அந்த வீடம்மா வாழ்ந்தது அந்தம்மா அங்கே தான். அந்த வீட்டை உங்களால் காப்பாற்ற முடியவில்லை. அங்கே கொள்ளை கொலை அது தொடர்பாக கொலைகள் இதெல்லாம் ஒன்று ஒன்றா வெளியில் வந்துட்டு இருக்கு. இவர் பயப்படுறதுக்கே காரணம், இவருடைய பினாமியாக இருந்தவர் அண்மையிலே விசாரிக்கப்பட்டிருக்கிறார். இன்னும் சில நாட்களுக்குள்ளாக இவரை பற்றிய உண்மையான தகவல்கள் எல்லாம் வர இருக்கு. ஆக இதையெல்லாம் மூடி மறைப்பதற்காக பேட்டி என்கிற பெயரில் சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகிறார்.